அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி. நம்ம தமிழ்நாட்டில் வீட்டு மனைகளை நீங்கள் வாங்கிறதா இருந்தால் அந்த வீட்டு மனைகள் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனை தானான்னு பார்த்து வாங்கணும். இல்லைன்னா அந்த மனையில் நீங்கள் வீடும் கட்ட முடியாது, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அதை விற்கவும் முடியாது, இன்னும் சொல்லப்போனால் அதை அடமானம் வைக்கக்கூட முடியாது. இப்படி தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மனையை நீங்கள் கவனமாக பார்த்து வாங்கினாலும் கூட அதுக்கு அப்புறமா அந்த மனைக்கு பட்டா வாங்கிறதுக்கு நீங்கள் அலைய வேண்டியிருக்கும். வீட்டு மனையை விற்பனை செய்கிற பெரும்பாலான நிறுவனங்கள் அந்த வீட்டு மனையை நீங்கள் வாங்கும்போதே அவங்களே உங்கள் பேருக்கு பட்டாவையும் வாங்கி கொடுக்க ஏற்பாடு செஞ்சிட்றாங்க. ஆனால் அவங்களாலேயும் சீக்கிரமாக பட்டா வாங்கி கொடுக்க முடியறதில்ல. அந்த மாதிரி பட்டா வாங்கி கொடுக்காத நிறுவனத்தில் நீங்கள் வீட்டு மனை வாங்கினீங்கன்னா அந்த நிலத்தை அளந்து உட்பிரிவு செஞ்சு அதுக்கான பட்டாவை உங்கள் பேரில் வாங்கிறதுக்காக வருவாய்த்துறையில் நீங்கள் அப்ளை செய்ய வேண்டியிருக்கும். இப்படி விண்ணப்பிக்கிற எல்லாருடைய நிலத்தையும் அளந்து உட்பிரிவு செஞ்சு சீக்கிரமாக பட்டா வழங்கிறதுக்கு வருவாய்த்துறை ஊழியர்களால் முடியலை. ரொம்ப காலதாமதம் ஆகுது. இதனால் பொதுமக்கள் ரொம்ப அலைச்சலுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறாங்க. லஞ்சம் கொடுக்க வேண்டியது வருது. இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல நடவடிக்கையை நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் எடுத்திருக்கு. இதன் மூலமாக நீங்கள் வாங்கின வீட்டு மனைக்கு 10 நிமிஷத்தில் பட்டா வழங்க போகிறாங்க. இதுக்கான சாஃப்ட்வேர் அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ்நாட்டில் வீட்டு மனை பட்டா உட்பிரிவு செய்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் 1.5 லட்சம் பேர் வருவாய்த்துறையில் விண்ணப்பிக்கிறாங்க. ஒரு ஏரியாவில் இருக்கிற வீட்டு மனைகளை வாங்குறவங்க எல்லாரும் அந்த வீட்டு மனைகளுடைய பட்டாவை உட்பிரிவு செய்கிறதுக்காக ஒரே நாளில் விண்ணப்பிக்கிறது இல்லை. அப்படி விண்ணப்பிக்கவும் அவங்களால முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளில் வாங்கியிருப்பாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டு மனையை வாங்கின பிறகு அவங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு நாளில் பட்டா உட்பிரிவு செய்யணும்னு வருவாய்த்துறையில் அப்ளை செய்வாங்க. ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ஒவ்வொரு நாளில் வந்து அந்த வீட்டு மனையை அளந்து உட்பிரிவு செஞ்சு வருவாய்த்துறை அதிகாரிங்க பட்டா வழங்குறதால தான் காலதாமதம் ஆகுது. அந்த வீட்டு மனை விற்கிறதுக்காக அங்கீகாரம் கொடுக்கும்போதே அந்த நிலம் முழுவதையும் அளந்து ஒவ்வொரு மனைக்கும் உட்பிரிவு செஞ்சு பட்டா கொடுத்துட்டா வருவாய்த்துறைக்கு சிரமமே இருக்காதுன்னு நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்திலிருந்து முடிவு செஞ்சு இதுக்காக ஒரு சாஃப்ட்வேரையும் தயாரித்து கடந்த 18/1/2023 வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலமாக நீங்கள் விண்ணப்பித்த உடனே நீங்கள் வாங்கியிருக்கிற வீட்டு மனையுடைய பட்டா உங்கள் பேர்லேயே கிடச்சிரும். இதுக்காக நீங்கள் எங்கேயும் அலையவும் வேண்டியதில்லை, யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியதும் இல்லை. அந்த சேவை சம்பந்தமாக கடந்த 18/1/2023 வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசாங்கத்துடைய செய்தி வெளியீடு 112 நான் ஸ்லைடில் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீட்டு மனையை உருவாக்கி விற்கிறவங்களுடைய பேரில் தான் இந்த வீட்டு மனைகளுக்குள்ளான பட்டா முதல்ல இருக்கும். அந்த வீட்டு மனையை நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா இதுக்கான இணையதளத்தில் போய் நீங்கள் விண்ணப்பித்து அதை உங்கள் பேருக்கு ஈஸியாக மாற்றிக்கலாம். இந்த இணையதளத்தோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் இனிமேல் நீங்கள் புதுசாக வாங்க போகிற உங்கள் வீட்டு மனை பட்டாவை மாற்றுறதுக்காக எந்த அலுவலகத்துலேயும் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டியதே இல்லை. வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அதுக்காக யாரும் அலைய வேண்டியதும் இல்லை. அதே மாதிரி விற்பனை செய்கிறதுக்காக பிரிக்கப்பட்ட மனை பிரிவில் பொது பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட ரோடு பார்க்கு
போன்ற நிலங்களையும் தனியாக உட்பிரிவு செஞ்சு அதுக்குன்னு பட்டா நம்பர் வழங்கி அந்த நிலத்தை உடனுக்குடன் அந்த ஏரியாவோட உள்ளாட்சி அமைப்போட பேரில் வருவாய்த்துறையினர் பதிவு செஞ்சுருவாங்க. இதன் காரணமாக அந்த பொது பயன்பாட்டு நிலத்தை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யவோ அல்லது அதை மோசடியாக யாரும் விற்பனை செய்யவோ இனிமேல முடியாது. மக்கள் தொகை பெருக்கம், தொழில் வளர்ச்சி காரணமாக சிறிய கிராமங்கள் நகரமாக மாறுது, நகரங்கள் பெரிய நகரமாக மாறுது, பெரிய நகரங்கள் மாநகரமாக மாறுது. இப்படி வருவாய் கிராமங்கள் நகரமயமாக ஆகிறதால அந்த பகுதியில் வருவாய்த்துறையினர் நகர அளவை பணி மேற்கொள்கிறாங்க. வருவாய் ஆவணங்களை நில அளவை பதிவேடுகளாக மாற்றம் செய்கிறாங்க. புல எண்கள் வார்டுகளாகவும் பிளாக்குகளாகவும் பிரிக்கிறாங்க. புதிய நகர நில அளவை எண்களை அவங்க உருவாக்குறாங்க. இந்த வேலையை கடந்த 2007 வருஷத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த வேலையிலையும் காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது. இதனால் இப்போ இதுக்காகவும் ஒரு சாஃப்ட்வேரை தயாரிச்சுக்காங்க. அதனால் இனிமே இந்த வேலைகள்லையும் காலதாமதம் ஆகாது. இது மாதிரியான சாஃப்ட்வேர்களை கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்தி பொதுமக்களுடைய நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தி கொடுக்குற தமிழக அரசுக்கு உங்கள் எல்லாருடைய சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க, அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி.